வண்டலூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் வாகனம் ஓட்டிய தோல் தொழிற்சாலை பணியாளர், அவரின் மகன், மகள் என மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நாகல்கேணி காந்திநகரை சேர்ந்தவர் 37 வயதான கோபிநாத் அங்குள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் பணி செய்து வந்துள்ளார். நேற்று அவரின் 10 வயதான மகன் கிரி, 8 வயதான மகள் மோனிகா ஆகிய மூன்று பேரும் கோவளம் கடற்கரைக்கு சென்ற நிலையில் வண்டலூர் வெளிவட்ட சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மணிவாக்கத்தில் சாலை ஓரமாக லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த நிலையில் அதன் பின்னால் கோபிநாத் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் அதிவேகத்தில் மோதியுள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கி தந்தை, மகன், மகள் என மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து லாரியை விட்டு சென்ற லாரி ஓட்டுநர் குறித்தும் விபத்து குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.